ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மேகே 57 டிவி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அழகான ரிவர் பீச் தான் பார்க்க போகிறோம். அது என்னடா ரிவர் பீச்னா, ரிவர்னு சொல்லிக்கலாம், பீச்சுன்னு சொல்லிக்கலாம். ரிவர்ன்றவங்களுக்கு ரிவர், பீச்ன்றவங்களும் பீச்சு. ஏன்னா சென்னையில் இப்போ ஃபுல்லாக லாக்டவுனாக இருக்குது, அங்கே பீச்செல்லாம் க்ளோஸ்டுன்றதுனால. ஸோ சென்னை சுற்றுப்பட்ட ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணுற ஒரு மிகப்பெரிய இடம் எதுடான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். ஸோ இந்த லொக்கேஷன் பற்றி நான் உங்களுக்கு கிளியராக வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இந்த ஏரியோட என்ட்ரன்ஸில் இருக்கிறோம். இந்த ஏரியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, பெரியபாளையத்துலேருந்து புதுப்பாளையம் போகிற ரூட்டில் இருக்குது. அதாவது ஆரணியிலேருந்து மங்களம் போகிற ரூட்டில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இது புதுப்பாளையம் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் இந்த ஏரி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 கணக்கில் மக்கள் வந்துன்னு போயின்னு இருக்கிறாங்க. செம்ம ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆகிடுச்சு இந்த இடத்துல. ஏன்னா தண்ணி நிறைய வர்றதுனால, பொதுவாகவே இங்கே நிறைய தண்ணி வரும் மழை சீசனில், பட் இந்தளவுக்கு தண்ணி எப்போ வந்தது கிடையாது. ஸோ இதை வந்து நிறைய பேர் சுற்றப்பட்ட சென்னை எங்கே இருந்தாலும் ஜனங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு டூரிசம் பிளேஸ் மாதிரி ஆகிடுச்சு இந்த இடம். அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்தது ஈவினிங் டைம்ன்றதுனால சன்செட்டும் செம்மையாக இருந்தது. மேலே சூரியன் அதோட நிழல் தண்ணியில் செம்மையாக பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்தது. கைஸ், நான் 2-3 ஹவர்ஸ் இருந்திருப்பேன், பட் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 50 அபோவ் வெஹிக்கிள்ஸ் வந்திருக்கோம் இங்கே. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜீப் வருது. இந்த ஜீப்பில் வந்து எல்லாருமே இங்கே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க எந்த ஊருன்னு கேட்டதுக்கு அவங்கள சென்னைன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்து இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விம் பண்ணுறோம், ஸ்விம் பண்ணுறாங்க, வெஹிக்கிள் கழுவுறவங்க கழுவுறாங்க, ஜாலியாக போகிறவங்க போகிறாங்க. என்ன ஒரு எமர்ஜென்சி ஆனாலும் இந்த வழியை கடந்து தான் போனோம். நாங்களும் இந்த என்ட்ரன்ஸில் வரும்போது செம்மையாக ஜாலியாக இருந்தது. வணக்கம்,
இங்க இருக்கிற பாதி பேர் எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ இந்த மோஸ்ட்லி இந்த இடம் பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃபோட அம்மா ஊர், அதாவது என் மாமியார் ஊருக்கு இப்போ நாங்கள் வரும்போது பார்த்த இடம். ஸோ இங்கிருந்து பக்கத்தில் தான் எங்கள் ஒரு 1 கிலோமீட்டர் தான் எங்கள் ஒய்ஃபோட அம்மா ஊர் இருக்குது. எல்லாருமே மோஸ்ட்லி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நான் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன்லாம் தரேன், நீங்கள் வந்து பாருங்கள். நல்லா என்ஜாயபுளாக இருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கலாம். ஒரு 2-3 மந்த்ஸ் வரைக்கும் தான் இங்கே தண்ணி வரும், எனி டைம் வராது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த ஏரியா அந்தளவுக்கு ரொம்ப ஆழமும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு முட்டி வரைக்கும் தான் தண்ணி இருக்கும். நானும் கீழே எல்லாம் இறங்கி உள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன். நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் அண்டு வே எப்படி எப்படி வரணும்னு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்துட்டு நீங்கள் வரலாம். பெரியபாளையம் பக்கத்தில் இருக்கிற புதுப்பாளையம் பிரிட்ஜு, கிட்டத்தட்ட நான் ஒரு 2-3 ஹவர்ஸ் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணேன். செம்மையாக என்ஜாயபுளாக இருந்தது. காய்ஸ், நான் சிங்கிளாக வந்துன்றதுனால ஸ்டாண்டை எனக்கு முன்னாடி செட் பண்ணிவிட்டு நான் வீடியோக்கு முன்னாடி வந்தேன். பட் லைட்டிங் கொஞ்சம் கம்மியானதால் நான் ரொம்ப பிளாக்காக இருக்கிறேன், அதாவது வீடியோவில் ரொம்ப பிளாக்காக தெரிகிறேன். அதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லோரும் அவங்களோட வெஹிக்கிள்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் கழுவின்னு போகிறாங்க. பைக்லேருந்து பைக்ஸு, காரு, 4-வீலர், அதாவது லாரி, வேனு, குட்டியானை, இது மாதிரி பெரிய பெரிய வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே கழுவின்னு போகிறாங்க. சொல்லப்போனால் நானும் என் வண்டியை இங்கே தான் கழுவின்னு இருந்தேன் 2 நாளாக. காய்ஸ், நாம் இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஏரியை பார்த்துருப்பீங்க, அதாவது இந்த ஏரி பீச், இந்த ரிவர் பீச்சை பார்த்துருப்பீங்க. நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தன், டாடா, பாய் பாய்.